இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஓவரால் ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி மோனோகாட்ஸ் பத்தின ஒரு அவுட் ஸ்கெட்ச் பிக்சர் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது இப்போ கிளாஸில் சொன்ன மாதிரி வந்து நம்மளுடைய மெட்டீரியா மெடிக்கான்றது ஒரு பெரிய வாஸ்ட் லைக் ஓஷன். ஒரு கிளாசிஃபிகேஷன்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு கைடன்ஸ் இல்லாமல் வந்து மெட்டீரியா மெடிக்காவை வந்து புரிந்திக்கிற முயற்சிக்கிறதுன்றது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங் ஃபேக்டராக இருக்குது. ஏன்னா இப்போ எல்லோரும் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அதான் கேட்டேன், மெட்டீரியா மெடிக்கா வந்து ஏ டு இஜெட் ஒரே மாதிரி தான் இருக்குது, எதை படித்தாலும் நமக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது, அதே மாதிரி இதை என்னைக்கு கற்று தேர போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரமிப்பை கொடுக்குது. இது எல்லாமே மெட்டீரியா மெடிக்காவுடைய அதனுடைய எக்ஸ்டெண்டட் ஃபார்ம், எவர் க்ரோயிங், டெய்லி டெய்லி மெட்டீரியா மெடிக்கா வந்துட்டு வளர்ந்துக்கிட்டே போகுது. நம்மளுடைய இப்போ டே டு டே சேலஞ்சிங் டிசீஸ் மாதிரியான கோவிட் மாதிரியான இஷ்யூஸ் வரும்போது வந்து அதுக்குரிய மருந்து வந்து அதனோட கோவிட் நோஸோடு வந்து இன்றைக்கி மருந்தாகுது. அதனோட வேக்சினேஷன் எடுத்து அது வந்து நம்மக்கிட்ட வந்து கட்டாயம் வந்து ஒரு மருந்தாக வரும். இது மாதிரி வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கக்கூடிய வளர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு வந்து ஹோமியோபதி. அப்போ இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டியான மருந்துகள் வந்து வளர்ந்துட்டுருக்கோம், பழைய மருந்துகள் வேண்டாம் அப்படின்னு நம்மளால் புறந்தள்ள முடியாது. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து தமிழ் மொழி மாதிரி வந்து முக்காலத்துக்கு உரியது. நேற்று இன்று நாளை எல்லா காலத்துக்கும், நேற்று ஆர்சனிக்கும் நேற்று என்ன வடிவத்தில் என்ன மாதிரியான பயனுள்ளதாக இருந்ததோ அது இன்றைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது. பல்சட்டலாக இருக்கட்டும், இல்லைன்னா ஆர்சனிக்கம், சைனா நம்மளுடைய ஹோமியோபதியோட முதல் மருந்தான சைனா, அது மாதிரி வந்து முக்காலத்துக்குமான ஒரு இளமையோடு பயணிக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை வந்து ஹோமியோபதி. அது க்ரோ ஆகிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சேலஞ்சும் நமக்கு இருக்குது. இன்னொரு சைடு நம்ம பார்த்தோம், அதனால வந்துட்டு இந்த மெட்டீரியா மெடிக்காவை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு கைடன்ஸ், ஒரு ஒரு மேப் லைக் ஸ்ட்ரக்சர் இருந்தால், ஓ இதெல்லாம் ஹோமியோபதியில் மருந்தாக இருக்குது, இந்த குரூப் ஆஃப் ரெமடிஸை நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கைடன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு இந்த மாதிரியான கிளாசிஃபிகேஷன்ஸில் மெட்டீரியா மெடிக்காவை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஒன் ஆஃப் தி ஒரு மெயின் காம்பனண்ட். இன்னொரு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த கிளாசிஃபிகேஷன்ஸுன்றதை தாண்டி வந்து டோட்டல் யூனிவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரக்சரலாக ரொம்ப வந்து ஒரு விதிப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு. எல்லாமே அதனதனுடைய ஆர்டரில் சில பிரின்சிபலோட லாவோட வந்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வந்து முழு பிரபஞ்சமும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அது நமக்கு நல்ல கண்கூடாக தெரியும். காலையில் சூரியன் உதிக்கிறதா இருக்கட்டும், 30 டேஸில் வந்துட்டு நிலா, 15 நாளில் அந்த வளர்பிறை தேய்பிறை, இது எல்லாத்த விட பேஷன்ஸ் கேஷுவலாக சொல்லுவாங்க 28 நாள் ஆகுறதுன்றது எப்படி மேடம் தெரியும் உடம்புக்கு, டான்னுட்டு 28 நாள் மென்சஸ் வந்துடுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பயாலஜிக்கல் கிளாக் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஒரு சிர்காடியன் ரிதம் எல்லாமே ஒரு ஒழுங்கு முறையில் வந்து சட்டத்திட்டத்தோட உலகம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. எல்லா கோள்களும், எல்லா பிளானட்ஸ், பூமி எல்லாமே வந்து ஒரு ஃபார்முலாவில் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்மளுடைய இதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து எந்த சட்டம் கிடையாது. திட்டம் 8 மணிக்கு என்ன வந்து பயாலஜிக்கல் கிளாக்கு, அது வந்து ஹைப்போதாலமஸில் தூக்கம் அப்படின்றது வந்தால் கூட வந்துட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அகெயின்ஸ்ட் நேச்சர் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அந்த பிரேக் தி ரூல் அப்படின்ற இடத்துல நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உயிரி வந்து ஹியூமன் பீயிங்ஸ், மனித குலம். ஆனால் நம்ம அப்படி இருக்கிறனால வந்து உலகம் முழுவதும் ஒரு ஒழுங்கு அமைதியோடு இருக்குது அப்படின்ற யதார்த்தம் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நிறைய 1000க்கும் மேற்பட்ட மருந்துகள் வந்து பிளான்ட் கிங்டத்தில் இருக்குது. எல்லாமே வந்து ஒரு எவல்யூஷனில் கிராஜுவலாக தன்னை வந்துட்டு எமர்ஜ் பண்ணிவிட்டு அதனுடைய ஒவ்வொரு ஸ்பீசிஸும் ஒரு ஒரு கிங்டமும் அதுக்குள்ளே இருக்கிற எல்லா மருந்துகளும் எல்லா தாவரங்களுமே வந்து கிராஜுவலாக அந்த பூமியில் வந்து எமர்ஜ் ஆனது. அதுக்குள்ளே வந்து ஒரு ஆர்டர் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஒழுங்குமுறை இருக்குது. நம்ம மெட்டீரியா மெடிக்கா வந்து அஸ் அ ஹோல் ரொம்ப ரொம்ப ரேண்டமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதுக்குள்ளே கட்டாயம் வந்து ஏதோ அப்படியே கச்சக்கச்சான்னு இருக்கிற மாதிரியான ஒரு இது தெரியும். ஆனால் கட்டாய மெட்டீரியா மெடிக்காக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் இருக்குது, ஒரு பேலன்ஸ் இருக்குத நம்ம வந்து உணர முடியும். அதுக்குள்ளே நிறைய ரெமடிஸ் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கேஷுவலாக நம்ம வந்து ஒரு சில மருந்துகளை எடுக்கும் போது, இப்போ பல்சட்டிலான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல்சட்டிலா எடுக்கும் போது ஷீ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு ஃபீமேல் ரெமடி, ஃபீமேலுக்கான மருந்துகள், ஃபீமேலுக்குரிய தொந்தரவுகள் அதில் நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல்சட்டிலால் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி நக்ஸாமிக்கா எழுதும் போது ஒரு
மாஸ்குலின் நேச்சர் இல்லைன்னா ஹீ அப்படின்ற மாதிரியான ஜெண்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இட் இஸ் அ சில்ட்ரன் ரெமடி, இது வந்து செனைல் ரெமடி, ஓல்டேஜ் ரெமடி, இது வந்து அடல்ட்டில் நல்ல கிளைமேட்ரிக் பீரியடில் ஒர்க் பண்ணக்கூடியது, இது இந்த கிளைமேட்டில், இது இந்த கிளைமேட்டில், இது எல்லாமே இது வந்து அந்த அந்த ஹீ அண்ட் ஷீ அப்படின்றது வந்து என்னென்னா அது வந்து மேல் ஃபீமேல் இது எல்லாத்துக்குள்ளேயுமே வந்து ஒரு பேலன்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்ற மாதிரி வந்து ரெண்டுமே இந்த ஃபெமினைன் பிரின்சிபல் அண்ட் மாஸ்குலின் பிரின்சிபல் இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட எல்லா ஏஜ் குரூப்புமே வந்து ஒரு பேலன்ஸ்டாக தான் மெட்டீரியா மெடிக்கா வந்து இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் ரெமடிஸ் ப்ரூவ் ஆகும். இது நமக்கு வந்துட்டு நம்மளுடைய நேக்கட் ஐயில் இல்லைன்னா வந்து ரேண்டமாக பார்க்குறப்ப ஏதோ கஜகஜன்னு இருக்குது அப்படின்னு தோணும். ஆனால் அதுக்குள்ளே வந்து கட்டாயமாக வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக நம்ம மெட்டீரியா மெடிக்காவை புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணோன்னா நமக்கு வந்து புரியும். அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து மோனோகாட்ஸை பற்றி, மோனோகாட்ஸ் அப்படின்றது வந்து என்ன ரெமடிஸ் எல்லாம் இல்லைன்னா என்ன ஃபேமிலியெல்லாம் அந்த மோனோகாட்ஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஒரு ஷார்ட்டாக வந்து பார்க்கலாம். மோனோகாட்ஸ் அப்படின்றது வந்து ஆன்ஜியோஸ்பர்மில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு டிவிஷன் ஆஃப் ரெமடிஸ். ஆன்ஜியோஸ்பர்ம் அப்படின்றது வந்து பிளான்ட் கிங்டம், நம்ம நிறைய பாட்டனி ஸ்டூடெண்ட்ஸு இல்லைன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் பாட்டனி எடுத்தவங்களுக்கு நிறைய தெரியும். பிரையோஃபைட்டா, பிரிடேஃபைட்டா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிம்னோஸ்பர்மே, ஆன்ஜியோஸ்பர்மே, ஃபங்கை, இது எல்லாமே பிளான்ட்டு கிங்டத்தில் இருக்கக்கூடியது. அதில் ஆன்ஜியோஸ்பர்ம் இதில் வந்து ஆன்ஜியோஸ்பர்ம் அப்படின்ற இதில் இருக்கக்கூடியது தான் மோர் தென் 90% ஆஃப் பிளான்ட் ரெமடிஸ் ஆஃப் மெட்டீரியா மெடிக்கா. நம்மளோட மெட்டீரியா மெடிக்காவில் இருக்கக்கூடிய 90% மருந்துகளுக்கு மேலே வந்து ஆன்ஜியோஸ்பர்மில் தான் இருக்குது. இந்த ஆன்ஜியோஸ்பர்ம் இஸ் டிவைடட் இன்டூ டூ, மோனோகாட்ஸ் அண்ட் டைகாட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது மோனோகாட்ஸ் டைகாட்ஸ் அப்படின்றது வந்து சிம்பிளாக என்ன அப்படின்னா அதனுடைய அந்த ஸ்ப்ரவுட் ஆகிற நம்ம நிறைய சின்ன சின்ன செடிகள்லாம் நட்டு வச்சு பார்த்துருந்தோம் அப்படின்னா தெரியும். ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இல்லைன்னா நம்ம வந்து பாசிப்பருப்பு முளை விடும் போதே பார்த்துருப்போம். அந்த முளை விடுறதுன்றது வந்து ஓர் இதழ் மட்டும் விடும், ஒரு சிலது ரெண்டு பக்கமும் இதழ் விட்டு இதழ் விட்டு வந்துட்டுருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய ரூட் சிஸ்டம் மாறும், அதனுடைய ஃப்ளவரிங் பேட்டர்ன் மாறும். ரெண்டுமே வந்துட்டு பூக்கும் தாவரங்கள் தான், பூக்கா தாவரங்கள் கிடையாது. பூக்கா தாவரங்கள் அப்படின்றது தூஜா மட்டும்தான், இது எல்லாமே ஃப்ளாரிங் பிளான்ஸ் தான். மோனோகாட்ஸ் டைகாட்ஸ் ரெண்டுமே வந்து ஃப்ளாரிங் பிளான்ஸ் தான். மோனோ அப்படின்னும் போதே வந்துட்டு அதில் வந்து நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கக்கூடியது என்ன அப்படின்னா அவங்களோட இஷ்யூஸ் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வந்துட்டு ஒரே மாதிரியான இஷ்யூஸ் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனுடைய பிளான்ட்டுடைய ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு இதழ் மட்டும் வந்துட்டுருக்கும். அதனுடைய ரூட் சிஸ்டம் வந்து ரொம்ப அது வந்து எர்த்தாக கிரவுண்ட் ஆகிருக்கும், ரொம்ப தண்ணிக்குள்ளேயும் தண்ணிக்கும் வானத்துக்குமான நடுவில் வந்து எர்த்து ஆகிருக்கும். அதனுடைய பிளான்ட் வந்து ரூட் சிஸ்டம் இருக்கும், ஆனால் அந்த ரூட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஆழமான ரூட்டாக ரொம்ப அப்படி எர்த்துக்குள்ளே போய் ஊடுருவாமல் ஒரு குறிப்பிட்டதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூபரோசம் மாதிரி இல்லைன்னா நம்ம அந்த ஜிஞ்சர் மஞ்சள்லாம் நமக்கு தெரியும் அது மாதிரி உருண்டையாக ஒரு பல்ப்பு மாதிரியான ரூட் சிஸ்டம் வந்து இருக்கும். ஆனால் பூமியோட அது வந்துட்டு வெறும் தண்ணியில் மட்டும் மிதந்துட்டுருக்காது, பூமியோட அட்டாச்மெண்ட் இருக்கும், ஃப்ளார் வந்து மேலே தெரிஞ்சிட்ருக்கும். இது எல்லாம் தான் இதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸு. அதில் அந்த பிளான்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அதனுடைய வாஸ்குலார் சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு பேர்லலாம் இந்த பக்கமும் இந்த பக்கமும் மட்டும் அதுக்கு வந்துட்டு அந்த வாட்டர் கண்டென்ட்டை உறிஞ்சி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். சென்ட்ரலேருந்து சென்டருக்கும் கொடுக்குது, பெரிஃபரிக்கும் கொடுக்குற மாதிரி வந்து டைகாட்டில் இருக்கும். அதனால தான் அதனுடைய ட்ரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். டைகாட்ஸ்லாம் வந்து ஆலமரம் அது இது பேனியன் ட்ரீ இது எல்லாமே வந்து டைகாட்ஸில் வந்துடும். இதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வந்து ஈட்டபிள்ஸ், நம்மளுடைய ரைஸ்லேருந்து வீட்லேருந்து சோளம் எல்லாமே வந்து இந்த மோனோகாட்ஸ்க்குள்ளே வந்து வந்துடும். இதுதான் இதனுடைய மெயின் டிஃப்ரென்ஸ். இதில் ட்ரங்க் வந்து ஒரே ஒரு இதில் மட்டும்தான் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கொஞ்சம் பெரிய ட்ரங்க் இருக்குது அப்படின்னா கோகோனட் மட்டும்தான். கோகோனட் இதுக்குள்ளே என்னென்ன ஆர்டர் இருக்குது இதுதான் இந்த மோனோகாட்ஸுக்கும் டைகாட்ஸுக்குமான ஒரு பாட்டனிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ். இது போக வந்து இதுக்குள்ளே என்னென்ன ஃபேமிலிஸ் இருக்குது, அவங்களோட இஷ்யூஸ் எப்படி இருக்குது, மோனோகாட்ஸுன்ற பிளான்ட்டுடைய அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இவ்வளோதான். இது வந்து ஹோமியோபதிக் லாங்குவேஜில் வர்றப்ப எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த பிளான்ட்டு என்னெல்லாம் வந்து அதனுடைய ஈல்டிங் நேச்சர் இருக்குதோ, அதனுடைய சீட்ஸோட நேச்சர், அதனுடைய தானியங்களோட நேச்சர் இருக்கோ அதுதான் அவங்களுடைய இஷ்யூஸாக இருக்குது. உதாரணமாக வந்துட்டு இதில் வந்து 4 மேஜர் காம்பனண்ட்டாக 4 இருக்குது மோனோகாட்ஸில் வந்து
நாலு ஃபேமிலிஸ் இருக்குது. டைகாட்ஸில் வந்து எப்பயும் போல் சிக்ஸ் இருக்குது. மோனோகாட்ஸில் வந்து அல்லிஸ் மேட்டிடே, அப்புறம் அரிசிடே, கோமி லிடின் லிடினே, அதுக்கப்புறம் ஃபோர்த்து ஒன் வந்து லில்லிடே. இது நாலு ஃபேமிலி தான் வந்துட்டு, நாலு ஹையர் ஆர்டர்ஸ் ஃபேமிலியில் ஹையர் ஆர்டர்ஸ் தான் வந்துட்டு மெயினாக மோனோகாட்ஸில் இருக்குது. இதில் அரிசிடே அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த அரிசிடே அப்படின்றது வந்து மோஸ்ட்லி அதனுடைய நேச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மியூக்கஸ் மெம்பரைன்ஸில், இல்லைனா கண்ணில் இருக்கக்கூடிய இரிட்டேஷன், லிப்ஸ்லலாம் வந்து ஆக்ரிடி டிஸ்சார்ஜஸ் இந்த மாதிரி வந்து உறுத்தல் இந்த மாதிரியான இதை ஏற்படுத்தக்கூடிய ரொம்ப இந்த சில்ட்ரன்ஸ் டிசீஸ் சொல்கிறோம் இல்லையா, குழந்தைகளுக்கு உருவாகக்கூடிய நிறைய வந்து இரிட்டேஷன், இச்சிங், ஸ்கேபிஸு இந்த மாதிரியான இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய, நமக்கு இந்த மாதிரிலாம் இப்படி பிச்சிட்டு இருந்தாலே நம்ம என்ன செஞ்சுருவோம், என்ன மருந்து சொல்லுவோம், ஆரம் ட்ரெஃபில்லம் சொல்லிட்டு நமக்கு வந்து கேஷுவலாக நம்ம படிச்சிருப்போம். ஆரம் ட்ரெஃபில்லம், ஆரம் மேக்குலேட்டம், இது எல்லாமே பிலாங்ஸ் டு திஸ் ஹையர் ஆர்டர். இந்த ஆரம் ட்ரெஃபில்லம், ஆரம் மேக்குலேட்டம், கலாடியம், அதே மாதிரி லெம்னா மைனர்னு சொல்லிட்டு நம்மளுடைய அந்த நேசல் பாலிப்பு வந்து வந்துச்சுன்னா அதை பிடிச்ச பிள்ளைங்க, சின்ன குழந்தைங்க அப்படியே ஏதாவது ஒரு மியூக்கஸ் மெம்பரைன்ஸு இல்லைனா அந்த சீரஸ் மெம்பரைன்ஸில் வரக்கூடிய எக்ஸ்டர்னல் க்ரோத்து, இரிட்டேஷன், அதை பிடிச்சி நோண்டிகிட்டே இருக்கிறது. ஆரம் ட்ரிஃபிலெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை மட்டுமே வச்சு டைஃபாய்டு கேசஸ் நிறைய சரி பண்ணிப்போம். சைனஸ் ஒரு அம்மாலாம் வந்துட்டு எனக்கு இது பிறந்ததுலேருந்து நான் தும்மிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதுதான் இப்படியே இப்படியே கடிச்சு 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 இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செதில் செதிலாக இருக்கும். ஆரம் ட்ரெஃபிலம் கேசஸ்லாம் கையில் வந்து நெகமே இருக்காது, நெகத்தையெல்லாம் கடித்து கடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்றப்ப சதையை கடித்து வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நெர்வஸ் இரிட்டேஷன் வந்து ஆரம் ட்ரெஃபிலத்துக்கெலாம் இருந்துட்டுருக்கும். அப்படியே கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஃபுல்லாக இந்த இது எல்லாமே இந்த மருந்துகள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஹரிகேல்ஸ் அப்படின்றது. இதோடு சேர்த்து இன்னொன்று ஒன்று இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாம் ட்ரீ, கோகோனட் ட்ரீ. அது வந்துட்டு என்னது, கோக்கஸ் நியூசிஃபரா அப்படின்றது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான மருந்து வந்துட்டு நிறைய கேசஸ் வந்து நான் படிச்சிருக்கேன். இன்னொன்று யாருக்கு ப்ரெஸ்க்ரைப் பண்ணதில்ல, கோக்கஸ் நியூசிஃபரா அப்படின்றது தேங்காய், தேங்காயிலிருந்து எடுத்த மருந்து. இவங்களுடைய நேச்சர் நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ தேங்காய் அப்படின்றத வந்து எனக்கு இது படிக்கும் போது ரொம்ப வந்துட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. தேங்காய் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் இல்லைன்னா சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து இந்து மதத்தில், அதுவும் தமிழ் மரபில் மெயினாக வந்துட்டு, ஏன்னா தேங்காய்ன்றது தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நிறையா, தமிழ்நாடு கேரளா இந்த பெல்ட்டு தான் வந்துட்டு பனைமரம் தென்னை மரம் அப்படின்றது. இவங்களுடைய சாஸ்திர சம்பிரதாயத்தில் தேங்காய் உடைக்கிறது வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த தேங்காய் உடைக்கிறதையும் நம்ம உடைக்கிறது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அந்த சாமி கும்பிடும் போது கண்ணு திறந்து வை அப்படின்னு சொல்லுவாங்க, கண்ணு திறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்மீகம் அப்படின்ற போது வந்து ரொம்ப க்ளோஸ்டாக, இது வந்து ஹைலி ஸ்பிரிச்சுவாலிட்டி பேசக்கூடிய மருந்துகள் தான் இந்த கோக்கஸ் நியூசிஃபரா. எப்பயுமே ரொம்ப க்ளோஸ்டாக, ரொம்ப இதாக, ஒரே மாதிரி ஒரு இதுக்குள்ளே ஒன்னஸ்குள்ளே இருந்துட்டு அந்த டிவிஷன் ஆகக்கூடிய அந்த இடத்த பேசக்கூடியது தான் கோக்கஸ் நியூசிஃபரா. அதில் வந்து அந்த லவ் ஃபார் ஃப்ரீடம் இருக்கும். இதனுடைய ஃப்ரீடத்துக்கும் ஒரு பேர்டு பேசக்கூடிய ஃப்ரீடத்துக்கும், லேந்தனாய்டு பேசக்கூடிய ஃப்ரீடத்துக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். இவங்களுடைய ஃப்ரீடம் அப்படின்ற இடத்துல என்னெல்லாம் ஃப்ரீடம்ன்றமோ அவங்களுடைய பாடி கான்சியஸ்லேருந்து தான் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. செகண்ட் ரோ தீம் மாதிரி, அதனுடைய கார்பன் மாதிரி வந்து அவங்க அவங்களுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய எதெல்லாம் ரொம்ப க்ளோஸ்டாக இதெல்லாம் இருக்குது, இதிலேருந்து அப்படியே இதாயிரும், இதெல்லாம் மாட்டிக்கிட்டு என்னுடைய ஃப்ரீடம் கிட்டுரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து ஒரு இன்ஃபேண்ட் லைக் இதை வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ட்ராப்பிங்கை வந்து இந்த கோக்கஸ் நியூசிஃபராக பேசிகிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்துட்டு இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அல்லிஸ் மேட்டிடே அப்படின்றதுல பெரிய அளவில் மருந்துகள் இல்லை. அதனுடைய செகண்ட் காலம் வந்து செகண்ட் ரோ லைக் ஸ்ட்ரக்சர்ஸை பேசக்கூடியது வந்துட்டு இந்த அரிகேல்ஸ் அப்படின்ற இது. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்துட்டு அந்த டைகாட்டிலிடன்ஸில் வந்து சிக்ஸ் ஹையர் ஆர்டர்ஸ் இருக்குது. மோனோகாட்டிலிடன்ஸில் வந்து அந்த தேர்ட் அண்ட் ஃபோர் தேர்டு ரோவுடைய இஷ்யூஸையும் ஃபோர்த் ரோக்குரிய இஷ்யூஸையும் கம்பைன் பண்ணி இருக்கக்கூடிய ஃபேமிலி ஆர்டர், ஹையர் ஆர்டர் வந்து என்ன அப்படின்னா காமிலில்லிடே. அதில் வந்து நமக்கு வந்து என்னெல்லாம் மருந்துகள் இருக்குது அப்படின்னு எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அதிசயமாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் நானும் சங்கர் எல்லோரும் படிக்கும்போது கூட இதில் எல்லாமே ஈட்டபிள்ஸாக தான்க்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி சங்கர் வந்து அந்த அந்த புக்கை நாங்கள் ஓப்பன் பண்ண உடனே சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அதை பார்க்குறோம், நீங்கள் வந்து யோசிச்சே நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம தினப்படி சாப்பிடக்கூடிய ரைஸு, வீட்டு, அதுக்கப்புறம் வந்து என்னது சக்காரம் ஆல்பம்,
அதுக்கப்புறம் வந்து அவினாஸ் அட்டைவா ஓட்டு கரும்பு கிரிமேசிய ஃபேமிலி இது எல்லாமே பிலாங்ஸ் டு இந்த காமினிலிடே ஃபேமிலி ஹையர் ஆர்டரில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து இன்னொரு ஒரு மருந்து வந்து இருக்குது அனந்தரம் ஊர் அப்படின்றது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மோனோ அப்படின்னாலே வந்துட்டு அனந்தரம் அப்படின்ற ஒரு மருந்து வந்து நமக்கு வந்துட்டு அதாவது மோனோமேனியா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறப்ப அனந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேருக்கு நம்ம கிளாஸில் பேசியிருக்கோமா என்னன்னு தெரியல, நான் சொல்லியிருந்திருப்பேன். ஒரு செமினாரில் ஒரு கேஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு பிளாக் ட்ரெஸ் போடுறாங்க அப்படின்னா ஃபுல்லாக இங்கேருந்து பிளாக் இயர்ரிங்ஸு இங்கேக்குள்ள பிளாக்காக அப்படியே பாசி பிளாக்காக பொட்டு இதெல்லாம் வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக பிளாக்காக வர்றாங்க. ஓ அந்த பொண்ணுக்கு பிளாக் பிடிக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் யோசிச்சுட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட்டு ஃபாலோ அப்புக்கு ஏதோ ஒரு வேறு ஒரு கலரில் வருது, ஃபுல்லாக அதே கலரில் ஒரு ப்ளூனா ப்ளூ 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 லிப்ஸ்டிக் ப்ளூ நெயில் பாலிஷ் அது மாதிரி நம்மளால யோசிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஆடாக ரொம்ப வேர்டாக இருக்குது என்னடா அப்படின்னு பார்ப்போம் பாருங்க. அந்த மாதிரி அவங்க வரும்போது தான் ஒரு ரூபரிக்கு மோனோமேனியா அப்படின்னு சொல்லிட்டு மோனோ ட்ரெஸ்ஸிங் இன்ன என்ன ஒரு மேனர்னு வரும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் ட்ரெஸ் பண்ணிக்கிறது ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப யூனிக்காக அவங்க வந்து பார்த்தாலே வித்தியாசமாக தெரியும் அப்படின்ற மாதிரி அதில் வந்து அனந்தரம்னு இருக்கும். அந்த மருந்து வந்து இந்த ஃபேமிலியில் தான் இருந்துகிட்ருக்கு. இது போக வேறு என்னெல்லாம் மருந்து இருக்குது அப்படின்னா அவினா செட்டைவா. அவினா செட்டைவான்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்மளுடைய சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஹோமியோபதியில் பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க நிறைய இதை வந்துட்டு டானிக்கில் வந்துட்டு இதெல்லாம் நல்ல சத்து டானிக் அப்படின்னு ஹோமியோபதியில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சிலர் கேட்போம், ஒரு சிலர் இருக்குன்னுவோ இல்லைன்னுவோ அதில் நிறைய வந்துட்டு மாற்று கருத்துகள் இருக்குது. ஆனாலும் ஹோமியோபதியிலையும் நிறைய பேர் வந்துட்டு அவினா செட்டைவா இல்லைனா வந்து அலட்ரிஸ் வேரினோசான்ற மாதிரியான ஒரு சிலதை வந்துட்டு பசிக்காக இல்லைன்னா குரோத்துக்காக கொடுக்கக்கூடிய டானிக்கில் பேட்டர்ன் பண்ணினதில் வந்து அவினா செட்டைவாவும் ஒரு முக்கியமானது இருக்குது. அவினா செட்டைவான்றது நத்திங் பட் காமன் ஓட்ஸ் இருக்குது இல்லையா அதுதான். அதுக்கப்புறம் பேம்பூசான்றது மூங்கில், அந்த மூங்கில் அரிசிகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஈட்டபிள்ஸ் தான். நிறைய சாப்பாடு ஒரு சிலர் வந்து மூங்கில் அரிசியை வந்து சமையல் செய்து சாப்பிடுவாங்க. அப்புறம் ஒரிசா சட்டைவா அப்படின்றது வந்து நம்மளுடைய ஏசியன் ரைஸ் நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி சக்காரம் ஆல்பம் ட்ரைட்டிக்கம் டிகாட்டிஸ் அப்படின்றது வந்து வீட்டு ட்ரைட்டிக்கம் அது வந்து கோதுமையிலிருந்து எடுத்த மருந்துகள். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டிக்மா ஜி இட்டாலிக்கா அப்படின்றது வந்து மக்காச்சோளம் இது எல்லாமே இந்த ஹையர் ஆர்டருக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கப்புறம் குர்குமா லாங்கா அப்படின்றது வந்து மஞ்சள் குர்குமா லாங்கான்றது வந்து மஞ்சள். அதுக்கப்புறம் வெனிலா வெனிலான்றதுமே நமக்கு தெரியும் அந்த நிறைய நமக்கு வந்து வெனிலா ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் போடுறது மற்றதில் எல்லாமே இதனுடைய எக்ஸ்ட்ராக்டு தான். அதுக்கப்புறம் ஜிஞ்சிபர் அஃபிஷனாலிஸ் இது வந்து ஜிஞ்சர் இது எல்லாமே வந்து இதில் இருந்துகிட்ருக்குது. இது வந்து நமக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது ஏதோ ஒரு மோனோகாட்ஸ் இல்லைன்னா வந்துட்டு ஹையர் ஆர்டர் ஃபேமிலி ஏன் இதை பற்றி பேசணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு சுகர் பேஷண்ட்டெல்லாம் வந்துட்டு லிட்ரலாக அந்த அம்மா வந்து அழுகிறாங்க சுகர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. எனக்கு சுகர் வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது டிசீஸ் குறித்த கவலை இல்லைன்னா நிறையா வந்து ஒரு சிலர் சுகர் வந்துட்டா எதுவும் சாப்பிட ஏதாவது ஒன்று சொல்லுவோம். எத்தனையோ ஒவ்வொருத்தரும் ஒருத்தரவங்களுடைய பெர்செப்ஷன் வந்து டிஃபர் ஆகும். அந்த பொண்ணு வந்து என்னால் சோறு சாப்பிடக்கூடாதுன்னு என்னை சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயத்தில் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, என்னால் வந்துட்டு சோறு இல்லாமல் இருக்கவே அதுக்கு செத்து கூட நான் போகிறேன், என்னால் சோறு சாப்பிடாமல் இருக்கவே முடியாது, என்ன சாப்பிட்டாலும் எனக்கு வந்து கொஞ்சம் சோறு சாப்பிடணும். நிறைய பேர் வந்துட்டு என்ன பிரியாணி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பழைய சோறு சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. எதுனாலும் வந்துட்டு சாப்பாடுன்றது அவங்களுடைய உலகத்தில் வந்துட்டு ரொம்ப பிரதான ரோல் வகிக்கும். அதே மாதிரி இந்த இதில் இருக்கக்கூடிய நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம் பாருங்கள் அந்த சபால் செருலேட்டா இதெல்லாம் வந்துட்டு அரிசிடே சபால் செருலேட்டாலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரே விஷயங்களில் இவங்களுக்கு வந்து சாப்பாடு அவங்களுடைய மெட்டபாலிக் டிஸார்டரும் வந்து அந்த டைஜஷன் ரிலேட்டடான டிசீஸு நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் வந்து நம்ம நிறைய இன்க்யூரபுளாக நம்ம விட்டுட்டு இருக்கும்போது இதுக்குள்ளே இருக்கிற ஃபேமிலி வந்து அந்த நிறைய டயாப்டிக்குக்கு வந்து மருந்தாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய பேர் இன்னும் கொடுத்து நம்ம இன்னும் ப்ரூவ் பண்ணலை. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபோர்த் ஹையர் ஆர்டர் வந்து எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச லில்லிடே அப்படின்றது. அந்த லில்லிடேன்றதுல தான் லில்லி ஏசியா இருக்குது லில்லி ஃப்ளோரே இருக்குது. லில்லி ஏசியாவில் இருக்கக்கூடிய மருந்துகள் வந்து அதுவும் நிறைய ஈட்டபிள்ஸ் தான் அல்லியம் செட்டைவா அல்லியம் சீப்பா அலட்ரிஸ் ஃபாரினோசா. அலட்ரிஸ் ஃபாரினோசான்றது வந்து கிராஸ் நிறைய அருகம்புல் இதெல்லாம் வந்துட்டு நல்லா அரைச்சி குடிச்சிங்கன்னா நல்லதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாக்கிங் போகிறவங்க அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறேன் அதை குடிக்கிறேன் இதை குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது எல்லாமே வந்து மருத்துவ குணநலன்களும்
பாடி கான்சியஸ், இது சாப்பிட்டா நல்லது, இது சாப்பிட்டா நல்லது, இது உடம்புக்கு நல்லது, இந்த மாதிரி வந்து அந்த சாப்பாடு சுவை அதனுடைய ரிலேட்டடான மெட்டபாலிசத்தை பாதிக்கக்கூடியதாக இந்த மருந்துகள் எல்லாமே இருக்குது. இதனுடைய லாஸ்ட்டில் இருக்கக்கூடியதாக வந்து பார்த்திங்கன்னா லில்லி ஃப்ளோரே, இந்த மோனோகாட்ஸோடைய கடைசி வடிவத்தில் அது லீடர்ஷிப் மாதிரியான ஒரு ஒரு ரோ இருக்கக்கூடியது தான் லில்லி ஃப்ளோரே. அந்த லில்லி ஃப்ளோரே ஃபேமிலியை மட்டும் வந்து நம்ம தனியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு அதில் நிறைய பாலிகிரஸ்ட் ரெமடிஸ் இருக்குது. இல்லைன்னா நிறைய இன்றைக்கி வந்து நம்ம வந்து அதாவது என்ன சொல்கிறது, நிறைய பேருடைய பேத்தாலஜிக்கு பேத்த ஒரு டிசீஸ் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு உறவுகளில் ஏற்படக்கூடிய ஒரு மனசில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து காரணமாக இருக்குது, காசிட்டிவ் ஃபேக்டராக இருக்குது நிறைய வந்துட்டு. அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லைஃப்ன்றது நத்திங் பட் ரிலேஷன்ஷிப் அப்படின்றோம். நம்ம வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப் கிட்ட நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி வந்து நம்ம வந்து அந்த விஷயங்களை பெர்சீவ் பண்ணுறோம், பெர்சீவ் பண்ணதை எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், இந்த விஷயங்கள் தான் மையமாக இருக்கக்கூடியது வந்து லில்லி ஃப்ளோரே. ஒரு குரூப்புக்குள்ளேருந்து என்னை சேர்த்துக்காமல் வெளியில் தள்ளிடுவாங்களோ, இந்த டென்ஷனில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. லில்லியம் டிக்ரினம் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும், வெராட்ரம் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் சபடில்லா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும், கன்வெலேரியா வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோல்சிக்கம், க்ரோக்கஸ் சட்டைவா, இது எல்லாமே வந்து லில்லி ஃப்ளோரே. இந்த லில்லி ஃப்ளோரே வந்துட்டு நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக் லைக் பிக்சர். நாங்கள் நிறைய டிடியில் நானும் நிவேத்தாலும் நிறைய கேஸ் பார்த்துட்டு இருக்கும்போது லில்லி ஃப்ளோரே அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஷண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்கப்போ அதுக்கு க்ளோஸாக வரக்கூடிய மருந்துகள் வந்து நிறைய ஸ்னேக் பிக்சர்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அட்ராக்டிவ்னஸ்க்காண்டி ரொம்ப லோ குவாசிட்டி இருக்கும் அளவுக்கு அதிகம். அதாவது ஒரு குரூப்பில் தன்னை ஏற்றுக்கணும், தன்னை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படின்ற கான்ஸ்டண்ட்டான ஒரு ஆன்சைட்டி வந்து இந்த லில்லி ஃப்ளோரேயில் இருக்கக்கூடிய மருந்துகளுக்கு இருக்கும். அப்போ ஒரு குரூப்பில் என்னை சேர்த்துக்கணும் அப்படின்றப்ப வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நிறையா ஒன்று அழகை குறித்த சிந்தனைகள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பணம், ஸ்குவாண்டரிங் மணி, இப்போ வெராட்ரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் அப்படியே நல்லி பெரிய இது மாதிரி வந்துட்டு ஆஸ்டன்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இது வந்து வெராட்டத்துக்கு இருக்கும். க்ரோக்கஸ் வந்து அழகை மெயின்டைன் பண்ணுறது, இல்லைன்னா ஆங்கர் இதெல்லாம் சப்ரஸ் படிக்கிறது, இந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும். பாரிஸ் குவாட்ரிஃபோலியா, க்ரோக்கஸ் அட்டைவா, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாய் ஓயாத பேச்சு. கோல்சிக்கத்துக்கும், கோல்சிக்கம்லாம் ஒரு பேபி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம் அந்த பாப்பாவுடைய பேச்சு மற்றது இதெல்லாம் வச்சப்போ வந்து ஃபஸ்ட்டு டேரண்டுலா கொடுத்து, அப்புறம் லாக்கசிஸ் கொடுத்து, அதுக்கப்புறம் அதனுடைய ஃபிசிக்கல் சிம்டம் எல்லாத்தையும் ரிலையபிளாக வச்சு பார்ப்போம் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா கோல்சிக்கம் வந்து அதனுடைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சரி பண்ணிச்சு. அந்த அளவுக்கு வந்து லோக்வாசிட்டி வந்து அதிகமாக இருக்கக்கூடியது. ஏன் பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அப்போ தான் நம்ம குரூப்புக்குள்ளே வந்துட்டு நம்மளை பைன் பண்ணிக்க முடியும், இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் ஐ வில் பி எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் தி ஃபேமிலி, எக்ஸ்க்ளூடட், எல்லாத்தையும் நம்மளை வந்து பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. அதுக்காக வேண்டி மெனக்கிடுறது தான் லில்லி ஃப்ளோரே. இது வந்து ஒரு லீடர்ஷிப் ரோலில் இருக்கக்கூடிய ஹையர் ஆர்டரில் வந்துட்டு அந்த ஆரம் லைக் குவாலிட்டிஸ், ஆனால் ரொம்ப வந்துட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப சின்ன லெவலில், ரொம்ப வந்து உறவுகளுக்குள்ளே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே ஒரு பெரிய இது மாதிரி வந்து தன்னை காட்டிக்கிறக்கூடிய ஒரு தன்மை வந்து லில்லி ஃப்ளோரேல இருக்கும். இதுதான் வந்து மோனோகாட்ஸ் அப்படின்ற அந்த இதோடைய ஒரு அவுட்ஸ்கெட்ச் பிக்சர்ஸ். இதில் இருக்கக்கூடிய எல்லா மருந்துகளும் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்துட்டு நம்மளுடைய சாப்பாடு அடுப்பாங்கரையை அலங்கரிக்கக்கூடிய ஒரு மருந்துகள். அதனால் நிறைய மெட்டபாலிக் டிசார்டர்ஸ், சைல்டு சில்ட்ரன் டிசீஸ், இதெல்லாம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு மருந்துகள். இது ஒவ்வொன்றை பற்றியும் தனித்தனியாகவும் நம்ம பார்க்கலாம். தேவையை பொறுத்து சில கேசஸோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ஃபர்தராக இதை பற்றி மறுபடியும் டிஸ்கஷன் பண்ணுவோம். இந்த மாதிரியான கிளாஸஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது என்ன சொல்கிறது, என்ன மாதிரியான ஒரு பயன் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா நல்லது அப்படின்னா இது வந்து இப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்தராக படிக்கவோ. ஏன்னா ஹோமியோபதியில் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு தெரிந்தவற்றிலிருந்து தான் நம்மளோட மைண்டு வந்து கம்பேர் பண்ணும். லா ஆஃப் சிமிலர் அப்படின்றத நம்ம எப்போ அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதுலேருந்து தான் அப்ளை பண்ணுவோம். அப்போ ஏதாவது ஒரு ஓரத்தில் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு உள்ளுக்குள்ளே சப்கான்ஷியஸாக ஸ்டோர் ஆகிறப்ப தேவையப்போ வந்து அது இன்ட்யூட்டிவாக நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் இந்த மாதிரியான கிளாஸஸ் உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.